ஏய் என்னப்பா யாரோ கூட்டி போக வருவான்னு சொன்னாங்க ஒரு பையலங்கானா குளூர்ல எல்லாம் எரிஞ்சு போச்சு படுத்துறானுங்க கொடைக்கானல் வந்தவனே யாரோ கைடு பிக்கப் பண்ணனும்னு சொன்னாங்க ஒருத்தரே காணோம் கைடு பேரும் தெரியாது தெரிஞ்சவ சத்தம் போட்டு கூப்பிடலாம் அதானே என்ன பண்ணு டேய் டேய் இருங்கடா உங்க தொல்லை வேற ஆள ஒருத்தனிங்கானா சார் இங்க ஒரு கைடு இருப்பாருன்னு சொன்னாங்க கைடு பாரு அதோ யோ கைடு என்ன கூப்பிடுறாங்க பாரு வரேன் சார் நன்றி சார் வாங்கடா அண்ணே நாங்க எல்லாம் சென்னையில இருந்து வர்றோம் ஆஹா திருச்செந்தூர் முருகா பெரிய பாட்டியா இருக்கும் போலுக்கு கைச்செலவுக்கு என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல பாட்டி வருது இன்னைக்கு இருள வச்சே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் வாங்க வாங்க ஏ கொடைக்கானல் சுத்தி காட்டுதேன் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க 500 ரூபாய் சென்னையில இருந்து இங்க வந்த உடனே யாரோ வந்து கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னாரு உனக்கு எதுக்கு நாங்க பணம் தரணும் என்ன ஆபீசர் கீபீசருங்க அந்த ஆபீசருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஏ நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும்ல அதுக்கு 500 ரூபா வச்சுட்டு போ திவ்யா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதுதான் நீங்க தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்காக 3 ரூம் ஒதுக்கி இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரெடியா இருங்க காலையில 9 மணிக்குள்ள வண்டி வந்துரும் எல்லாம் எடுத்துங்கப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் மேல கை வைக்கிறீங்களே ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்றது மிஸ்டர் நவி ஒரு நிமிஷம் ஃபர்தர் ஏதாவது தேவைந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்தை சுத்தி நிறைய பைசன் கரடி இருக்கு அதனால நைட்ல வெளிய போக வேண்டாம் ஓகே கவலைப்படாதீங்க மேடம் மச்சா வந்தா ஜிங்களால பண்ணலாம் ஆமா ஜிங்களால பண்ணலாம் முன்னாடி அசிங்க பத்தாதே நித்தந்தோட சொல்லிடுங்க சும்மா நான் உங்க மாமன் பேரு கோதண்டம் இந்த ஊர்க்காரன் நினைவு இருக்கா இல்லையா இது போது குடு இந்தாப்பா வை இந்த பாரு நீ தான் உண்மையான கைடுன்னு அந்த நவீன் குரூப்புக்கு தெரியக்கூடாது அவன் கண்ணிலையும் படக்கூடாது சரி பாத்துங்க நான் ஃபேமிலி மேன் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க பொண்டாட்டிய விவகாரத்து பண்ணிட்டு இந்த வேலையை போ என்ன ஜெர்க்கு போ டே ஆனந்த் இந்த மேகசீன்ல சென்னை சாம்பியன் நவீன் தான் இந்த வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல ஃபைனல்ல வருவான் துல்லியமா கணிச்சு போட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நீ தான் சாம்பியன் இந்த வருஷம் கோட்டை விட்டுறாத ட்ரை பண்றேன் நீ ட்ரை பண்ணு ஆனா நாங்க அவனை ஃபைனலுக்கு வரவிட மாட்டோம் இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அதான் எங்களுடைய பிளான் ஆனந்த் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் பார்த்துக்கிறேன் யாரு நீங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டா கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது தெரியுமா உனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரே டயலாக் வச்சுட்டு ஓட்டுவீங்க வேற டயலாக் மாத்துங்க சரி ஆடு அறுத்தாலும் மே மேந்தா கத்து ஐயா ஐயான்னு கத்தாது போதுமா என்னடா ஆனந்த் ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா எஸ் டாட் போன தடவை நீ தான் சாம்பியன் இந்த தடவையும் நீ தான் ஜெயிக்கணும் ஷூர் டாட் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன் ட்ரைனிங் கொடுத்தது யாரு யாரு நான் தான் யோ உனக்கு கேரம் போர்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா யோ அதெல்லாம் எதுக்கு ஆடுறானு மட்டும் பாரு ஆனந்த் கோதண்டன் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியா அப்படி கேளு அப்படி கேளு வச்சிருக்கேன் டாட் அதெல்லாம் அடியோட மாறி அப்பதான் நீ ஜெயிப்ப டிரைவர் வாப்பா அம்மா நம்ம லிஸ்ட்ல இந்த ஆள் பேரையும் சேர்க்கணும் ஐயோ அங்கிள் அதையும் டாட் அப்படியா நீ சொல்லவே இல்ல சரி மன்னிச்சு மறந்துடலாம் போன் அடிக்குது எடு ஹலோ என்ன அன்னோன் நம்பர்னு வருது வேற பார்ட்டி சிக்கிருச்சோ அடடா அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு நீங்க அங்க போங்க நாங்க அங்க வந்துடுறோம் ஓகே என்னமா ஆச்சு திவ்யா நவீன் அம்மாக்கு மூச்சு விட முடியலையா அப்ப சவப்பட்டிக்கு சொல்ல வேண்டியதானே இல்லம்மா நம்ம அனுப்பி இருக்கிற டாக்டர் கானே அவன் சவப்பட்டிக்கு சொன்ன பிறகுதான் ஸ்டெத்தாஸ்கோப்பிலே கைய வைப்பான் அதனால நீ ஒண்ணும் பயப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நட ஒண்ணும் பயப்பட வேண்டாம் டாக்டர் பார்த்தா சரியா போயிடும் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா நான் என்ன கஜினி சூர்யாவை எல்லாத்தையும் மாறல எழுதி வைக்க வாங்க டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு இல்லம்மா ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கோம் இன்னும் அவங்க கூப்பிடவே இல்ல சார் இது என்னோட அங்கிள் கோதண்டம் சார் வணக்கம் ஐயா அவளெல்லாம் வேணாம் வணக்கம் இது கரெக்ட் சார் யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்க இவர் லூஸ் டாக்டர்னு ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அது ஒண்ணு இல்லங்க அவர் பெரிய ஆளு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவர் எது சொன்னாலும் 100% கரெக்டாவே இருக்கும் இல்ல நீங்க உள்ள போய் டாக்டர் கிட்ட சொல்லி உடனே ஆமாமா போமா என்ன திடீர்னு எலிச்சத்த நாத்தம் வருது வணக்கம் சார் வணக்கம்
ஜிப்பாவை தோச்சு போடியா. தேங்க்யூ சார். வாமா திவ்யா வாமா. அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வாங்க கோதண்டம். என்ன குதிரையில இருந்து இறங்கி வர்ற ஜாக்கி மாதிரி வர்றீங்க? ஐயோ இந்த டிரஸ் எல்லாம் போடலன்னா இந்த ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குதிரை கூட மதிக்க மாட்டேங்கிறியா? பட் நான் மதிக்கிறேன். அதனாலதான் தேடி வந்திருக்கேன். வீசிங் பிராவளத்தோட ஒரு பொம்பளை, பேரு தேவி. அவளை நீ என்ன செய்யறியோ ஏது செய்வியோ? ஐயோ அத சொல்லலையா? அவ அவளுடைய குடும்பத்தோடயே இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். அவ்வளவுதானே? பட் எதுக்காக இதெல்லாம்? என்ன எதுங்கிற விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட், இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட், இது கூட செய்ய மாட்டேன். ஐயோ அதான் பயமா இருக்கு. கோதா இங்க பார், நீ போய் கூட்டிட்டு வாமா. ஆமா உன்னை நம்பி இவ்வளவு மருந்தை எப்படியா கொடுத்தாங்க? எல்லாம் சாம்பிளுக்கு கொடுத்தது, சுற்றாத எடுத்து போவ, எக்ஸ்பைரி ஆனது. அம்மா உள்ள வாங்கம்மா. வா தேவி, வா வாங்க 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 வாங்க. காலுக்குள்ள தவக்கல நடந்த மாதிரி. என்னது திருப்பதியில ஃபேமிலி தரிசனத்துக்கு கூட்டமா வர்ற மாதிரி டோட்டலா வர்றீங்க? ஹாஸ்பிடல்ல அன்னதானம் எல்லாம் கிடையாதுங்க. குட் மார்னிங் டாக்டர். இவனை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டி போங்க. யாரு இழுத்துக்கிட்டு இருக்கோ அவங்க மட்டும் உட்காருங்க. நீங்க வெளியே இருங்க. உட்காருங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருக்கா? சென்னையில மழை காலத்துல மட்டும் இது மாதிரி வரும் டாக்டர். நீங்க உட்காரலாமே சார். நாக்கு நீட்டுங்கம்மா. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருக்காங்க. கண்ணை காட்டுங்கம்மா. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆமா ஆமா. எழுதி கொடுங்க டாக்டர், வாங்கிட்டு வர்றேன். எழுதி கொடுக்க முடியாது, வேணா வாயால சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். இவங்க குடும்பத்தோட இமீடியட்டா இந்த ஊர் ஹில் ஸ்டேஷனை விட்டு உடனே காலி பண்ணியாங்க சார். இது மலைப்பிரதேசம், அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இவங்க உயிருக்கு ஆபத்து. ஆமா ஆமா. நான் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர். ஓஎஸ் அதுக்கு என்ன விசாவா வேணும்? தாராளமா. ஆனா என் பசங்க இங்க இருந்து விளையாண்டு வரலாம்ல. ஓஎஸ் தாராளமா இருந்து விளையாடிட்டு வரலாமே. நான் சொல்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். என்ன என்ன பிரச்சனைனு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இவங்களை கூட்டிகிட்டு போகும்போது சிங்கிள் சவுண்ட் வருதா, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அந்த நேரம் பார்த்து என் பையங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, பையங்களை கூட்டு போக நீங்க எகைன் இங்க வரணும், அது பெரும் பிரச்சனை. அதனால பைய தூக்கிட்டு போகும்போது பையங்களையும் பேக்கேஜ ஃபேமிலியோட தூக்கிட்டு போயிருங்க. கரெக்டா? கரெக்டா? நீதான் முக்கியம், நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். சரியா? எல்லாரும் போயிடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் இருக்கு, அந்த டிராவல்ஸுக்கு போன் பண்ணா உங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டுருவாங்க. ஓகேயா? ஹலோ சிட்டி டிராவல்ஸ். என்ன பண்றது, பையன் விளையாடுறதுக்கு முன்னாடி விதி விளையாடிருச்சு. கேட்டியா திவ்யா? ஒரு லட்சத்துக்கு மேல ஆகும். மூச்ச ஒரு தடவை இழுத்து விட்டுருங்கம்மா. நிக்க கூடாது சார், மூச்ச நல்லா இழுத்து விட்டுருங்கம்மா பிளீஸ். சோத்திர மாதிரி போடுறதுங்கம்மா. வெற்றியோ தோல்வியோ அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்வையாளர்கள் அமைதி காக்க வேண்டும், செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் வைத்திருங்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பமாகும்.
கூட பேசுற எவனையுமே பார்த்ததில்லை. இவனுக்கு என்ன விரல் இவ்வளவு அழகா பேசுது? இப்ப என்ன, அவன் விளையாடக்கூடாது அவ்வளவுதானே? விளையாடவே மாட்டான், பேசாம பாரு. கை ரெண்டு கட்டாயி போயிரும். அப்புறம் பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டித்தான். போப்பறான்னு சொல்லு. என்ன அங்கிள், ஃப்ளாஸ்க்கும் கை மாறுவீங்க? என்ன வந்தவொடனே கையை பத்தி பேசுறான், தெரிஞ்சிருக்குமா? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ ஓடிட்டு வந்தியா, கலப்பா இருப்ப, காப்பி ஊத்தி கொடுக்கலான்னு. இந்தா. ஏன் எழுந்துக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ காபி சாப்பிடறதா இப்படி டிஸ்டன்ஸா நின்னு பாக்கலாம் தான். ஏன் உக்காந்தே பாருங்களேன். ஒரு காரியத்தை முடிக்கலாம்னா விடமாட்டானுங்களே. வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க? நாங்களும் ஜாகிங் போலான்னு போனோம். இந்த ஊர்ல கொஞ்ச தூரம் ஒன்னால ரொம்ப மூச்சு வாங்க மச்சான். ஏற்கனவே ஓடி தேஞ்சு போன மாதிரி தானே இருக்க. இந்த ஊர்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. சாப்பாடு பாருங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, அதுதான் என் தப்பு. அந்த மத்த ஏற்பாடுகளை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எதை? அந்த ஆட்டோ செக்ஷன் சொன்னீங்களா? தம்பி, இவங்களை எங்க புடிச்ச? சீனிவாசபுரம். அங்கெல்லாம் இனிமே போகாது. சூடான காபி அங்கிள், வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ டேக் சம் காபி? இந்த காபியை சாப்பிடலாம், ஆனா அந்த காபி சாப்பிட கூடாது. அதுல வந்து ஏலக்கா போட்டு. ஆரண காபி தானே நவீன். ஒரு முக்கியமான விஷயம் மச்சான், வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி எங்க உயிரே போக வேண்டியது. அப்படி இருக்கும்போது இப்படி நாம போயிடலாம்டா, சுத்தி போயிடலாம்னு கோட்டிட்டு சொன்னேன். அவ என்ன சொன்னா, அங்க சிறு பாதையா இருக்கு, அப்படி வேணாம், நாம அப்படியே பஸ் தாண்டி போயிடலாம். இது என்னப்பா அப்படி நிக்கும் போது சேராட்டம் வந்துருச்சு. சேராட்டமா? கீரமா கண்டன எல்லாரும் ஆட்டிட்டு திரும்ப முடியாது. அவன் வேற, இவன் யாரு? இது ரயில்வே கேட். அங்கதான் ஒரு கேப் இருக்கேடா. ஏய், கேப் இருந்தா 5:30 மணிக்கு கேட் போடுறாங்கல. ஆனா அங்க சொல்லுமா கொஞ்சம். ஏய் இறா, 5:30 மணிக்கு கேட் போட்டாச்சு, தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்து தான் இங்க வந்திருக்க. நீ சொல்ற ரயில்வே கேட் இங்க போட்டாச்சு, அங்க போட்டுறாங்களா? அந்த பஸ் பஸ் இங்க நிக்குது. பா, பஸ் இங்க நிக்குது, பஸ் இங்க நிக்குது. இது சேராட்டம். நீங்க ரெண்டு பேரும் எங்க? நாங்க ரெண்டு பேரும் எஸ்கே பாயிட்டா? எஸ்கே இருங்க, எஸ்கே எஸ்கே பாயிட்டீங்களா? ஆனா இந்த ஆட்டோவும் பஸ்ஸும் மோரமா இருக்கு அங்கிள். இதுக்கு பிறகு நான் சொல்றேன் பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத பாரு, இங்க 5:30 மணிக்கு ரயில்வே கேட் போட்டாங்களா, 10 நிமிஷத்துல தூக்கிடுவாங்களா? அப்ப இவன் இப்படி கிராஸ் பண்ணி போயிருவான், இவன் இந்த பக்கம் வந்துருவான், இவனை இவன் ஓவர் டேக் பண்ணி இந்த பக்கம் போயிருவான். அட சாப்பிடுங்க மேடம். இல்ல அது காபி வந்து என்ன, எனக்கு தான் அந்த கப்பா. சி ஆப்பா, அவங்களே சாப்பிட்டாங்க, உங்களுக்கு என்ன? இல்ல எனக்கு காபி அவ்வளவு பிடிக்காதுப்பா. புடியுங்கள். இல்ல வேணாப்பா. ஏன் அங்கிள் கையெல்லாம் நடுங்குது? இல்ல இந்த கொடைக்கானல் வெதர் இல்ல, அதனாலதான் கை கொஞ்சம் நடுங்குது. காபியை குடிச்சீங்கன்னா குளிர்லாம் போயிடும் அங்கிள். இல்ல காபியை குடிச்சா கையே போயிடும். எப்படி எப்படி? இப்படிதான் ஏட்டு வச்சுட்டாங்களா?